உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அப்படி இல்லக்கா, இத சால்வ் பண்ண வேண்டியது என்னோட கடமை. எப்பாடுபட்டாவது சீக்கிரமா அந்த பிரச்சனையை நான் முடிச்சிருவேன். மகா, சொல்லுங்க விக்ரம். மகா, நீ ஐஸ்வர்யா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நீ அவகிட்ட ஏதோ பிரச்சனை, அதை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீ. அது என்ன பிரச்சனை? விக்னேஷ பத்தின உண்மை விக்ரம்க்கு தெரிஞ்சிருச்சோ? என்ன மகா, அமைதியா இருக்க? என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணும்னா கேளு, நான் செய்யறேன். அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் எதெல்லாம் கேட்டாரு, எந்த அளவுக்கு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியலையே. ஐஸ்வர்யாவோட ரகசியம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? மகா, என்ன இவ்வளவு யோசிக்கிற? எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை விக்ரம். எனக்கு வேற என்ன பிரச்சனை இருக்க போது? நமக்குள்ளேயே 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கு. மேபி அதை பத்தி அக்கா கிட்ட பேசி புலம்பிட்டு இருந்திருப்பேன் போல. நீங்க அதை தப்பா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மகா, நீ போய் சொல்ற. கண்டிப்பா அது உனக்கு எனக்குமான பிரச்சனை இல்லைன்னு நீயே உன் வாயால் ஐஷு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தத நான் தெளிவா கேட்டேன். கண்டிப்பா அது வேற ஏதோ ஒரு பிரச்சனை தான். அது மட்டும் இல்ல, ஒரு நாள் நீ வீட்டுக்கு வெளியில யாரோ ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். யாரா இருந்தாலும் வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு வந்துதானே பேசுவ. ஆனா அன்னைக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வெளியிலே வச்சு பேசி அனுப்பிட்டு வந்தியே. யார் இருந்தாலு, அவரும் நீயும் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டதை நானே பார்த்தேன். நீ ஐஸ்வர்யா கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னதுக்கும் அந்த ஆளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இவ்வளோ தூரம் விக்ரம் என்ன கவனிக்கிறாரா? ஆச்சரியமா இருக்கே. எனக்கு என்னன்னு புரியுதுனா இவரோட குணம். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம என் விஷயத்துல உண்மையான அக்கறையோட எனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மோட்டிவோட தான் என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கிறாரு. பேசாம உண்மையை இவர்கிட்ட சொல்லிடலாமா? சொன்னா நிச்சயமா விக்னேஷன் கொடுக்க வேண்டிய 500,000 இவரே கொடுத்துருவாரு. பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும். சொல்லலாமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.